செஞ்சிசலியா வேரோட அழிக்கும் நுரையீரல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும், ரத்தத்தை விருத்தியாக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நலமுடன் வாழும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நுரையில தேங்கிட்டு இருக்க நெஞ்சு சலியை எப்படி வேரோட அழிக்கலாம் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. நறுவலி, நறுவலி இயற்கையான மரம் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா வயல்காட்டில் அதிகமாக இருக்கும், சாலை ஓரங்களில் அதிகமாக இருக்கும். அந்த மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழங்களை சாப்பிடுங்க. இந்த பழங்கள் சாப்பிட்றது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் இருக்க சளிகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேரோடு அழிஞ்சு மோஷன் வழியாக நமக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும், வாய் வழியாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த நுரையீரல் சளியை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான மருந்து தான் நறுவலி இயற்கை பழம். இப்போ நறுவலி இயற்கை பழத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். நறுவலி இதுதான் இயற்கையான பழம் பாருங்க. இப்போ இது காயாக இருக்குது. இப்போ இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இக்கட்டான காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய இடத்துல கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது காயாக இருக்குது. இது கொஞ்ச நாள் ஆகாக பழம் ஆகாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயும் உங்களுக்கு பழமாக இருக்கும், பிங்க் கலர் சரிங்களா, பிங்க் கலர்லேயும் வந்து ஷடவாகி பழமாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு பழம் யார வேணால் சாப்பிட்லாம். ரெண்டுலேருந்து மூணு பழம் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நெஞ்சில் இருக்க சளியை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கரைச்சி அது வாய் வழியாக வெளியே வர வைக்கும், மோஷன் வழியாக வெளியே போக வர வைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த மூலம் இருக்கவங்க, ரத்தம் மூலம் இருக்கவங்க இந்த பழத்தை சாப்பிட்லாம். உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாய் அல்சர் இருக்குது, வயிறு அல்சர் இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்லாம். இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்ட மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி இருக்காது, நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும், நமக்கு அல்சர் இருக்காது, வாய்ப்புன்னு இருக்காது. ரத்தம் மூலம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்போது ரத்த ரத்தமாக போகும், உடனே போய்விடுவாங்க, உடனே போய்விட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் புண்ணு அதிகமாக இருக்குது, அதனால தான் மலக்குடலில் வந்து உங்களுக்கு வீங்கி இருக்குது, மலக்குடலில் வந்து கட்டி இருக்குது, மலக்குடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெடிச்சு போயிருக்கு, அதனால தான் உங்களுக்கு ஆஸ்துமா வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் மருத்துவரை பார்த்து மருந்துகள் சாப்பிட்டுருப்பாங்க. இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் தொடர்ந்து மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புண்ணும் அவங்களுக்கு சரியாக இருக்காது, வயிறு புண்ணும் சரியாக இருக்காது, நெஞ்சு சளியும் சரியாக இருக்காது, ரத்த மூலமும் சரியாக இருக்காது. இன்றைக்கி ரத்த மூலத்துக்காக நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்படி ஆப்ரேஷன் பண்ணி நிறைய பேருக்கு இன்றைக்கி சரியாகாம இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் நறுவலி பழம் நல்லா புரிஞ்சுக்குங்க, நறுவலி பழம் இந்த பழத்தை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினாலே போதும், பயன்படுத்தின ஒரே நாளில் உங்களுக்கு சளி கரைய ஆரம்பிச்சிடும், புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து ஒரு மாதம் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னா வாய்ப்புண் வயிறு புண் நெஞ்சு சளி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாயிடும், ரத்தம் மூலம் ஃபுல்லாக சரியாயிடும். நான் சொல்கிறேன் இந்த நறுவலி பழத்தை பயன்படுத்துங்க. இல்லை நெஞ்சு சளியை வேரோடு அழிக்கும், நுரையீரல் ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும், ரத்தத்தை விருத்தியாக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நன்றி, வணக்கம். Thank you.